லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. தொடர்ச்சியா அந்த தேர்தல் கூட்டணி குறித்தெல்லாம் வரும்போது சசிகலா அவர்களை பாஜக சேர்த்துக்கொள்ளவும் தொடர்ச்சியா சொன்னாலும் இப்ப சமீபகாலமா அப்படி யாருமே சொல்றது இல்லை. உங்களை போன்ற பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் கூட சரி இல்ல ஏதோ சீன் மாறுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ வெயிட் பண்றாங்க, இல்ல பிஜேபி வேற பிளான் பண்ணுதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இப்ப சமீபமா அந்த பிரபல நாளிதழ்ல தொடர்ச்சியா முதல் பக்கத்துல முக்கியத்துவம் கொடுத்து இல்ல சசிகலாவை எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்னு பாஜக வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே அதுல ரொம்ப கராரா மறுப்பு தெரிவிக்கிறதாகவும் தொடர்ச்சியா செய்து வருது. இது எப்படி அப்படி ஒரு முயற்சி இன்னும் நடைபெற்று வருவதா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற செய்தித்தாளை நானும் தொடர்ந்து படித்தேன். 2 தினங்களாக அப்படித்தான் செய்தி வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே அப்படிப்பட்ட முன்முயற்சிகள் முதலில் எடுத்தார்கள், அதிலே சந்தேகம் இல்லை. காரணம் ஓட்டு வங்கி கணக்கு தான். உதாரணமாக இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது ஒரு ஓட்டு வங்கி கணக்கு வருகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் போடுகிற ஒரு கணக்கு தான். குறைந்தது 35% ஓட்டை நாம் குறிக்கோளாக கொண்டால்தான் வெற்றிக்கு அருகிலே போக முடியும், அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எனவே அந்த 35க்கு ஒரு கணக்கு போடும்போது தென் மாவட்டங்களிலே செல்வாக்கு பெற்றிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கி தேவைப்படுகிறது. ஆனால் முதலிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 100% வாய்ப்பு இல்லை என்று டெல்லியிலேயே மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் மறுத்துத்தான் வருகிறார்கள். ஆனாலும் ஏன் இப்படிப்பட்ட செய்திகள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன என்றால், ஒரு வகையிலே அது திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஒரு வியூகமோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காரணம், பாரதிய ஜனதாவுக்கு எதிர்நிலையிலே திமுக இருக்கிறது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட முழு கூட்டணியும் பாரதிய ஜனதா எதிர்நிலை. எனவே பாரதிய ஜனதா சார்ந்துள்ள அதிமுக கூட்டணிக்கும் எதிர்நிலை. அப்படி பாரதிய ஜனதா எதிர்நிலையை இன்னொரு கட்சி எடுப்பதற்கு இவர்களுக்கு அதிலே கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது என்பது எனது கருத்து. எனவேதான் தொடர்ந்து இந்த செய்திகள் வெளியிடப்படுகின்றன. திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவரால் தன்னிலை விளக்க பொதுக்கூட்டம் கூட இனிமேல் நடத்த முடியாது. காரணம், அவர் எந்த பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் அவர் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் தான் அனுமதி கேட்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் பதிவேடுகளிலே அதிமுகவின் பெயர் மற்றும் சின்ன பயன்பாட்டு உரிமை மதுசூதனன் வகையராக்களுக்கு இருக்கிறது. எனவே சசிகலாவை அவர்கள் அதிமுக பொதுச் செயலராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காது. அது சிவில் கோர்ட் முன்னாலே இருக்கிற ஒரு தாவா. அதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சம்மதம் இல்லை. எனவே அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற அந்த சிவில் உரிமையை அவர் விட்டு கொடுக்கவும் மாட்டார். காரணம், அவரது அரசியல் என்பது தேர்தலுக்கு பின்னால் தான் துவங்கும். நான் பார்க்க வேண்டியது இல்லை எது என்றால், அதிமுக தேர்தலுக்கு பின்னால் பெறப்போகிற ஓட்டு சதவீதம் என்பது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் தலைமைக்கு கிடைத்த ஓட்டு சதவீதம் தான். அது போக கூட்டணி கட்சிகளின் ஓட்டு சதவீதம் எத்தனை சீட்டுகளாக வரப்போகின்றன என்று நமக்கு தெரியாது. இப்போதே பல்வேறு கருத்து கணிப்புகள் 41% திமுகவுக்கு, 28% அதிமுகவுக்கு என்கிற ரீதியிலே கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்கள். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் 41க்கு 28 என்று பிரிந்தால் 28 வாங்குகிற அணிக்கு சொற்ப இடங்கள் தான் கிடைக்கும், மிகவும் சொற்ப இடங்கள் தான் கிடைக்கும். 41% வாங்குகிற அணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் நிலை வந்துவிடும். ஆக தற்போதைய நிலவரப்படி 40% அல்லது 41% திமுக கூட்டணி பெற்றால் அவர்களுக்கு ஒரு ஸ்வீப் தான் கிடைக்கும். அவர்கள் அதை அதிகப்படுத்தவும் முயற்சிப்பார்கள். ஏனென்றால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்த ஜாதிவாரி உள்ஒதுக்கீடுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. உள்ஒதுக்கீடுக்கு பின்னால் கருத்து கணிப்பு எடுத்த பிறகுதான் நமக்கு உண்மையான நிலவரம் தெரிய வரும். ஆனால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே ஒரு கருத்து கணிப்புக்கு ஆதாரமாக வைத்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். என்னை கேட்டால் அது ஒரு 90% கூட இருக்கும். இருப்பதிலேயே மிக அதிக எதிர்ப்பு ஓட்டு இருப்பது பாரதிய ஜனதாவுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதுதான் நிலைமை. அது கிட்டத்தட்ட அனைவருக்குமே தெரிந்த உண்மையும் கூட. ஆக பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற அந்த வாக்கு மொத்தமாக திமுக கூட்டணிக்கு வந்தால் திமுக கூட்டணியின் அந்த ஆவரேஜ் போலிங், அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற சராசரி ஆதரவு சதவீதம் இன்னும் அதிகமாக அல்லவா, 41 என்பது 45 ஆகிவிட்டால் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் வெற்றி மாதிரி ஆகிவிடும். எப்போதுமே அப்படித்தான். நீங்கள் 50%க்கு மேலே போவதற்கு ஜனநாயகத்திலே வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் பலமுனை போட்டி. இயல்பாக 3வது, 4வது, 5வது நிலையிலே இருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 15% வாக்குகளை, சுயேட்சைகள் உட்பட 15% வாக்குகளை பெற்று விடுவார்கள். பதிவான வாக்குகளிலே 15% நீங்கள் கழித்து விடலாம். மீதி 85 அல்லது 80% தான் பெரிய அணிகளுக்கிடையே பிரியும். இந்த 80%லே 45% ஒருவருக்கு என்றால் இன்னொருவருக்கு 25 இல்ல இல்லையென்றால் 35 அந்த அதில் தான் கிடைக்கும். ஒவ்வொரு 10% ஸ்விங் என்பது ஏராளமான சீட்டுகளை வந்து பெற்று தந்துவிடும். ஏனென்றால் இந்த பலமுனை போட்டியிலே ஓட்டு பிரிப்பு என்பது முதலில் ஆதரவு நிலையில் முதலில் இருப்பவர்களுக்கு ஆதாயமாக முடிந்துவிடும். எனவே அந்த ஓட்டு சதவீதத்தை பெருக்குவதற்காக அல்லது ஆதரவு சதவீதத்தை பெருக்குவதற்காகத்தான் இது போன்ற முயற்சிகள் செய்யப்படுகின்றன என்பதுதான் என் கருத்து. ஆனால் திமுக ஆதரவு நிலையில் உள்ளவர்கள் பலருமே சசிகலாவை வந்து ப்ரொமோட் பண்ற ஒரு தன்மையும் பார்க்க முடியுது. அதாவது இவர்களை விட இவர்கள் வலிமையானவர்கள் திமுக சார்பா பேசுறவங்களும் பலரும் அதை வலியுறுத்துறாங்க. அவங்க என்ன விரும்புறாங்க? சசிகலா தனியா நிக்கணும் அப்படிங்கிறத திமுக வந்து விரும்புறாங்களா? இது நமக்கு சாதகமா அமையுங்கிற அடிப்படையில அப்படித்தான் தோன்றுகிறது. அதாவது அதிமுகவின் ஓட்டு வங்கி பலவீனப்பட்டால் அது இயல்பாக திமுகவுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தேர்தல் அரசியலுக்கு வர முடியாது. 6 வருடம் அவருக்கான சட்ட தடை இருக்கிறது. அது போக அவர் அமமுகவுக்கும் வர முடியாது. ஏனென்றால் அமமுகவுக்கு வந்தால் அவரது இப்போது இருக்கின்றது சிவில் வழக்கு அடிபட்டு போகும். அது மாதம் போய்விடும். மார்ச் 15 தான் அதற்கான தேதி இருக்கிறது. அதற்குள் அவர் இடையூறு மனுக்களை போட வேண்டும். அப்படி போடுவாரா என்று நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் அவர் செய்வது எல்லாமே வந்து அவர் பால் அன்பு கொண்ட பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். அது எப்போது வேகம் பிடிக்கும் என்றால் அதிமுகவிலே வேட்புமனு பரிசீலனை முடிந்து வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கும் போது அது வேகம் பிடிக்கும். ஏனென்றால் அதிருப்தி வேட்பாளர்கள் நிறைய பேர் வருவார்கள். நான் கேள்விப்படுவதெல்லாம் பழைய ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து அதிமுகவிலே வாய்ப்பு தரப்படும் என்கிற ரீதியில் தான் கூறுகிறார்கள். அனைவருக்கும் கொடுக்காவிட்டாலும் ஒரு 85-90% பழைய வேட்பாளர்கள் தான், ஏற்கனவே ஜெயித்தவர்கள் அல்லது கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி போயிருந்தால் அந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள். அதிமுகவிலே போன முறை 234 இரட்டையிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் கூட இரட்டையிலையில் தான் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் இவர்களுக்கு வேறு தொகுதி ஒதுக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலைமையிலே எந்த அளவுக்கு அதிமுகவிலே அதிருப்தி ஏற்படுகிறதோ அது வந்து அப்படியே மொத்தமாக சசிகலா பக்கம் வர வேண்டும் என்று திமுக நினைப்பதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். இல்ல, ஒரு தகவல் தினகரன் தரப்பிலிருந்து பாஜகவிடம் என்ன சொல்றாங்கன்னா, அவரை நம்பி வந்த அந்த 22 சட்டமன்ற உறுப்பினர்களில் இப்போதும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிற 15 பேர், அப்புறம் அது தவிர்த்து இவரிடம் வந்த இன்னும் ஒரு 5-6 பேர் முக்கிய நிர்வாகிகள், அதாவது தன்னுடைய பொறுப்புகள் நிர்வாக கட்சியில் தான் கொடுத்த பொறுப்பு பதவிகளை விடுத்துட்டு தினகரனை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு 20 பேருக்காவது கண்டிப்பா சீட்டு வாங்கிடணும், அதுக்கு பாஜக முயற்சி செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சி நடைபெறுவதாகவும், பாஜகவும் கூடுதல் சீட்டு வாங்கி தங்களோட சீட்ல கூட 20 சீட்டு அவங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா தொடர்ச்சியா செய்திகள் வருது. அதாவது எங்களுக்கு 10 சீட்டு கூட கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல 20 சீட்டு இவங்களுக்கு, தினகரனை நம்பி வந்து அந்த 15 எம்எல்ஏக்கள் மற்றும் அவரை நம்பி கட்சி பொறுப்புகளை விட்டு வந்த ஒரு 5-6 பேருக்கு இவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதா ஒரு தகவல் வருது. அதை கேட்கிறேன். அகில இந்திய அளவிலே ஆங்கில செய்தி பத்திரிகையாளர்கள் என்னிடம் பேசும்போதும் நீங்கள் இப்படி இப்போது கூறுகிற மாதிரி தான் என்னிடம் பேசினார்கள். அதாவது அவர்கள் புதுடெல்லியிலே நடைபெறுகின்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகளை பற்றி அவர்களது கருத்து இது. அப்படித்தான் கருத்து கேட்கிறார்கள். பொதுவாக என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் அந்த மாதிரி கருத்துக்களை தான் அவர்கள் கேட்கிறார்கள். இதுல திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்னவென்றால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற ஒரு முனை வந்து வலுவாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாண்டிச்சேரியிலுமே அது வலுவாகத்தான் தெரிகிறது. காரணம் வந்து தமிழ்நாடை பொறுத்தவரையிலே இந்த மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதை மக்கள் விரும்புவதில்லை. ஜாதி ரீதியாக ஓட்டு விழும், மத ரீதியாக ஓட்டு விழும். ஆனால் வெகு மக்களுக்கு வந்து அதிலே அவ்வளவு தூரம் பிடித்தமில்லை. அந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பது கட்டமைக்கப்பட்டு விட்டது. 2019 அது மோடி எதிர்ப்பாக இருந்தது, இப்போது அது பாரதிய ஜனதா எதிர்ப்பாக இருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அரசியல் எதிர்காலத்தை கணக்கிலே வைத்தால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு இருக்கின்ற ஒரு சூழலில் அவர் அப்படிப்பட்ட முடிவை எடுத்தால் அவருக்கு அரசியல் எதிர்காலத்திற்கு அது பாதிப்பு ஏற்படும். எனவே அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார் என்பது எனது சொந்த கருத்து. சசிகலா ஆதரவில் தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர், அப்படிதான் ஒரு சூழல் போகும்னு பாக்குறீங்க? நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஏற்கனவே அமமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் வந்து வாக்குச்சாவடி அளவுக்கு முகவர்களை எல்லாம் நியமித்து விட்டார்கள். தேர்தல் நாளென்றும் தேர்தல் எண்ணிக்கை என்றும் யாரெல்லாம் என்னென்ன பணியாற்ற வேண்டும் என்கிற அளவுக்கு வந்து பட்டியல் தயாராக வைத்திருக்கிறார்கள். போன முறை 2019 மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்து பட்டியல் வலுவாக இருப்பதாகத்தான் அந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். ஆக அவர்கள் வந்து 234 தொகுதிகளுக்கும் தயாராக இருக்கிறார்கள். இதிலே தொகுதி ரீதியாக சில உடன்பாடுகள் செய்து கொள்ளலாம். உதாரணமாக கமலஹாசன் கட்சியோ அல்லது திரு சீமான் அவர்களின் இயக்கமோ இப்படியான இயக்கங்களோடு கூட்டணியாக இல்லாமல் ஒரே கொடையின் கீழ் தொகுதி உடன்பாடுகள் செய்து கொள்ளலாம். சில தொகுதிகளை அவர்களுக்கு விட்டு தரலாம், சில தொகுதிகளில் இவர்கள் போட்டியிடலாம். யார் யாருக்கு எங்கெங்கு வலிமை இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு தொகுதி ரீதியான ஒரு ஒரு அணுக்கமான முறையை கையாண்டால் இந்த 20 அல்ல 30 கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஓடும். அதாவது திமுக அண்ணா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு என்பது ஒன்று கண்டிப்பாக உண்டு. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் திமுக அண்ணா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு என்பது 30% இருக்கத்தான் செய்யும். இந்த 30% ஒட்டுமொத்தமாக ஒரு அணிக்கு கிடைப்பது இல்லை. காரணம் வந்து பல அணிகளாக அனைவருமே பிரிந்து நிற்கும் போது அதிகபட்சமாக ஆதரவு இருப்பவர்களுக்கு ஒரு 10% கிடைத்து வருகிறது. உதாரணமாக விஜயகாந்த் அவர்கள், அவரது அதிகபட்ச ஆதரவு நிலை 10%. ஆனால் அது எல்லாமே திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு தான். விஜயகாந்த் 10% வாங்கிய தேர்தலை நீங்கள் ஒப்பு நோக்கினால் அதுல பிற கட்சிகளும் சுயேட்சைகளும் சேர்ந்து வாங்கிய ஓட்டு அது ஒரு 10% வருகிறது. ஆக ஒரு 20% இயல்பான இரண்டு கட்சிகளையும் பிடிக்காத ஓட்டு இருக்கத்தான் செய்கிறது. உதாரணமாக பாரதிய ஜனதா பெற்ற ஓட்டு, அதாவது 2014 தேர்தலிலே அவர்கள் தனியணியாக போட்டி போடும்போது பாரதிய ஜனதா பெற்ற ஓட்டு அது கிட்டத்தட்ட 16-18% வந்தது. ஆனால் அதுல யாரெல்லாம் இருந்தார்கள்? மதிமுக, விசிக உட்பட பல்வேறு கட்சிகள் இருந்தன. ஆக எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து ஒரு மூன்றாவது நிலைக்கு வருவதற்கு ஒரு 20% ஓட்டு இருக்கிறது. இப்போ திரு கமல் அவர்களுக்கு நகர்ப்புற ஓட்டு வங்கி இருக்கிறது. அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் சேலத்திலிருந்து சேலம், கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இந்த 4 நகர்ப்புற தொகுதிகளிலும் உள்ள பாராளுமன்ற தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது 10% வருகிறது. 10 என்பது குறைந்தபட்சம். அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவரை தஞ்சாவூரிலிருந்து தெற்கே நமது திருநெல்வேலி வரைக்குமான தொகுதிகளை ஆராய்ச்சி முதுகுளத்தூர் எல்லாம் 20% வருகிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில அது ஒரு பெரிய ஆர்டிகிளாக கூட 2-3 தினங்களுக்கு முன்பு சவுத் போல் என்ற பகுதியிலே பண்ணியிருந்தார்கள் 18-20% வருகிறது என்று. ஆக அனைவருக்குமே ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. ஆனால் அந்த ஓட்டு வங்கி தமிழ்நாடு முழுவதும் இல்லை. ஆக எப்படி பாமகவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு வங்கி இல்லையோ அதே போன்ற நிலைமையில் தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள். திமுகவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு வங்கி இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால் அவர்களோடு போட்டி போட வேண்டும் என்றாலோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு பலமுனை போட்டி நிலவுகின்ற தேர்தலில் ஏதாவது சில தொகுதிகளையாவது வெல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ எல்லா கட்சிகளுமே ஒருவருக்கொருவர் தொகுதி உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும். அது ஒற்றை கொடைக்கு கீழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் தலைவர் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, யார் முதலமைச்சர் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. தனித்தனி தொகுதியாக எடுத்து மைக்ரோ அனாலிசிஸ் செய்து இந்த தனித்தொகுதியிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் கமல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் மற்றவர்களை அவர் விட்டு கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு பெரிய ஒரு திட்டம் தேவைப்படுகிற ஒரு தேர்தல். இல்லையா யாருக்குமே வெற்றி கிடைக்கும். அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிகவும் பெரிய தூரத்து கனவுதான் இது. ஆனால் கமல், சீமான் 2 பேருமே திராவிட கட்சிகளை திட்டுவதன் மூலமாக தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த 2 பேரும் சரியில்லை நினைக்கிறவங்க தான் சீமான் டீம், கமல் டீம் இருக்கிறாங்க. இப்ப பாலகருப்பியா வேற போய் 2 திராவிட கட்சிகளும் மோசம், காதை எடுத்துட்டு போற கட்சி கருணாநிதி கட்சி, தோட எடுத்துட்டு போற கட்சி அதிமுக கட்சிங்கிறாங்க. இந்த மைண்ட் செட்ல கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிற அந்த கட்சிகள் எப்படி தினகரனோடைய இப்படி ஒத்துப்போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய கட்சிகளிலிருந்து இயக்கங்கள் பிரியும் போது அந்த பெரிய கட்சிகளின் கரைபடிந்த பிம்பங்கள் சிறிய கட்சிகளுக்கு ஒட்டாது. உதாரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்தது. காங்கிரஸ் கட்சி அப்போது அதுக்கு பெரிய கரைகள் எல்லாம் இருந்தன. அந்த கரைகளை தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசுக்கு அது ஒட்டவே இல்லையே. 1996 தேர்தலிலே புதிய கட்சி ஒரு 20 நாள் தான் இருக்கும் கட்சியே துவங்கி 40 சட்டமன்ற தொகுதிகளை கலைஞர் கொடுத்தார், 20 பாராளுமன்ற தொகுதிகளை கொடுத்தார், 40-20, 50-50 அத்தனையிலுமே வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. காங்கிரஸ் கட்சியின் அந்த எந்த கரையும் ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒட்டவில்லை? மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலராக எத்தனை முறை பதவி வகித்தார்? அவர் காங்கிரஸ்காரர் தானே. ஏன் காங்கிரசின் கரைகள் எதுவுமே இவருக்கு வரவில்லை? காரணம் என்னவென்றால் பொதுமக்கள் அப்படி பார்ப்பது இல்லை. நம்மை போன்ற அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது விமர்சகர்கள் அப்படி பார்ப்போம், ஆனால் பொதுமக்கள் அப்படி பார்ப்பதில்லை. அந்த வகையிலே திராவிட கட்சிகளை எல்லாம் தாக்குகிற திரு சீமான் அவர்களோ கமல் அவர்களோ அவர்களை போன்றவர்களோ திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் இது போன்ற ஒரு தேர்தல் சாமர்த்தியம் வியூகம் இல்லை என்றால் அது சாத்தியம் இல்லை. அப்படியான வியூகம் ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதாவோடு அணி சேர்க்க முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதாவோடு அணி சேர்ந்தாலே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த ஒட்டுமொத்த அந்த பிம்பம் சுக்குநூறாகும். எனவே அந்த இடத்திலும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொஞ்சம் தேர்தல் வியூகம் பழுதுபடும். இப்போது பாமகவை பொறுத்தவரை 23 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. பலர் என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கூட 27 சீட்டு வாங்கினவங்க, அவங்க 23ங்கிறது சட்டசபையிலே அவங்க வாங்காத ஒரு இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில வாங்கியிருக்கிறாங்க. என்ன பாமகவை அவ்வளவு குறைத்து அதிமுக மதிப்பிடுதா, இல்ல பாமக சரி கொடுத்தது போதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? எப்படி பாக்குறீங்க? 27 இடங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே அதை விட கூட இப்போது கடினமான சூழலில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கும் அது வென்றே ஆக வேண்டும் என்ற நிலை. 144 இடங்களில் தான் போட்டியிட்டார்கள். அதை விட கூட ஒரு கடினமான அரசியல் சூழ்நிலையில் எடப்பாடி இருக்கிறார்கள். ஆனால் பாமக குறைந்த தொகுதிகளுக்கு ஏன் ஒத்துக்கொண்டது என்பதற்கு அன்புமணி கொடுக்கிற விளக்கம் நமது கோரிக்கையான இடஒதுக்கீடு பற்றி அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் என்பது அவர் கொடுக்கிற விளக்கம். நீங்கள் கூறுவது போல மனக்கசப்பு இருப்பதாகத்தான் நானும் உணர்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் துவக்க விழாவிலே பேசியவர்களில் நானும் ஒருவர். அதற்கு முன்பே கூட வன்னியர் சங்கத்தின் சமூக நீதி கூட்டங்களிலே தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பேசி வந்திருக்கிறேன். அந்த கட்சியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தராசு பத்திரிகையில் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்டுரை தொடர் எழுதினார். எங்கள் போராட்டம் எதற்காக என்று இடஒதுக்கீட்டு பிரச்சனை பற்றிய கட்டுரை தொடர். அது இதிலே ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் 20% இடஒதுக்கீடு மாநில அளவிலே, 2% இடஒதுக்கீடு மத்திய அளவிலே, இந்த 2% இப்போது சுத்தமாக மறந்து விட்டார்கள். மத்தியிலே இருக்கிற கல்வி நிலையங்களிலே வன்னியர்களுக்கு 2% கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர்கள் 4 மாநிலங்களிலே இருக்கின்ற ஒரு இனம் சமூகம். ஆந்திராவிலும் இருக்கிறார்கள். ஆந்திராவிலே தனியாக அவர்களுக்கு வாரியமே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள், கர்நாடகாவிலே இருக்கிறார்கள் என்றால் கோலார் இது போன்ற பகுதிகளிலே. தர்மபுரி தகடூர் நாடு என்று சொல்வார்கள். தர்மபுரியை தாண்டி இருக்கிற கர்நாடக பகுதிகளிலே இன்னமும் அவர்கள் செறிந்து வாழ்கிறார்கள். அதுபோல நமக்கே தெரியும் பாண்டிச்சேரியிலே செறிந்து வாழ்கிறார்கள். இப்படி பல்வேறு மாநிலங்களிலே இருக்கின்ற ஒரு சமூகம். இந்த சமூகத்திற்கு மத்திய தொகுப்பில் 2% வேண்டும் என்பதுதான் அந்த காலத்து கோரிக்கை. இது வலியுறுத்தி நானெல்லாம் பேசி இருக்கிறேன். ஏனென்றால் மத்தியிலே பல்வேறு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றது. உயர்நிலை கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. அந்த கல்விக்கூடங்களிலே சமூக நீதி கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதுதான் நீண்ட காலமாக நாம் வைக்கிற குற்றச்சாட்டு. எனவே 2% தர வேண்டும். இவர்களுக்கு கொடுத்தால் மற்றவர்களுக்கும் நாம் கேட்டு வாங்க முடியும் என்கிற நிலைமையிலே தான் நாங்கள் அதை சிந்தித்தோம். காலப்போக்கில அந்த 2% என்பது யாருக்குமே நினைவிலேயே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது ஏன் இவ்வளவு பெரிய கோரிக்கையை விட்டார்கள் என்று. ஏனென்றால் பட்டியலினத்தவர்களுக்கு நாம் மத்திய கல்வி நிலையங்களிலே இடஒதுக்கீடு தருகிறோம். இதே போல கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய கல்வி நிலையங்களில் பிற பிற்படுத்தப்பட்டவருக்கு நமக்கு இடம் கிடைக்கும். ஆக வன்னியர் சமூகம் 2% மத்திய ஒதுக்கீட்டிலே வென்றெடுத்தால் அனைவருக்குமே நல்லதுதான். ஆனால் அதை விடுத்து அவர்கள் கடைசியில 20% தான் வந்தார்கள். 20% பல ஜாதிகளையும் சேர்த்த ஒரு தொகுப்பிற்கு வழங்கப்பட்டது. அது ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோரின் உள் ஒதுக்கீடு. 50 உள் ஒதுக்கீடு 20%. இப்போது 20 உள் ஒதுக்கீடாக 10 வாங்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த 20%லேயே இவர்கள் 10%ற்கு மேல் தான் இவர்கள் பெற்று வந்தார்கள். சில இடங்களிலே 12% கூட இருக்கும். காரணம் நியூமரிக்கலி திமுக தர்மபுரி எம்பி நீங்க சொன்ன இதே விஷயத்தை தான் சொல்றாரு. அவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே எம்பிசில உள்ள 20%ல 12-13% வன்னியர்கள் நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் நீங்க தனியா 10.5 வாங்கிட்டு நாங்க பெருமைப்படுறீங்களே, ஆல்ரெடி 3% கூட தான்ப்பா வன்னியர்கள் போயிருக்காங்க. நீங்க வாங்கினா 15 வாங்கியிருந்தா பரவாயில்ல, 10.5 வாங்கி இல்லாட்டி 20 விட்டுருக்கணும். அப்படியே இப்ப நமக்கு கிடைச்சி வந்த 13 3% இழந்துட்டோம் அப்படின்னு ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. இந்த மசோதா சட்ட முன்வடிவு சட்டமன்றத்திலே பேசப்பட்டு நிறைவேற்றப்படும் போதே என்னிடம் தொலைக்காட்சியிலிருந்து தொலைபேசி பேட்டி கேட்டார்கள். அப்போதே நான் இதை சொன்னேன். அவர்கள் ஏற்கனவே 12% வாங்கி கொண்டுதான் இருப்பார்கள். அதாவது ஒரு தொகுப்புக்குத்தான் நாம் உள் ஒதுக்கீடு வழங்க முடியும், தனி ஜாதிக்கு இல்லை. சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளிலே அது தெளிவாக்கி இருக்கிறது. அப்படியான தொகுப்பு என்பது 100க்கும் மேற்பட்ட ஜாதிகளை கொண்ட தொகுப்பாக கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கு 20%. ஆனால் இந்த 100க்கும் மேற்பட்ட ஜாதிகளில் எண்ணிக்கையிலே அதிகமாக இருந்தது யார் என்று பார்த்தால் வன்னியர்கள். சோ இயல்பாகவே வன்னியர்களுக்கு அந்த அந்த நன்மை கிடைத்துத்தான் இருக்கும். சரியான புள்ளி விவரங்களை அரசு வெளியிட வேண்டும், ஆனால் வெளியிடுவது இல்லை. பார்த்தாலே தெரிகிறது அவர்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள், அதிகப்படியான இடங்கள் கிடைத்திருக்கும். ஆனால் 10% என்பது இப்போது குறுகிவிடும். ஏனென்றால் வன்னியர்கள் நீங்கள் தகடூர், அதாவது தருமபுரி பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தகடூரை சேர்ந்தவர்கள் அது வேறு. இங்கு நமது பழைய ஆற்காடு மாவட்டங்களை எடுத்தால் இந்த கெடிலமாற்றுக்கு இந்த புறமும் அந்த புறமும் வாழ்கிறவர்கள் வேறு. அவர்களும் பல உட்பிரிவுகள் இருக்கின்றார்கள். எங்கள் பகுதியிலே தஞ்சாவூர் பகுதியிலும் பல உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஆக ஒட்டுமொத்தத்திலே அவர்களுக்கு 10% என்பது குறைவு. இதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவுமே இல்லை. இது எப்போது வெளியே வரும் என்றால் அடுத்த ஒரு வாரத்தில் வெளியே வரும். காரணம், இது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது பல்வேறு புள்ளி விவரங்களை சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்வார்கள். அதாவது அரசியல்வாதிகள் புள்ளி விவரங்களை தெளிவாக சொல்வதில்லை. அரசியல் நோக்கம் இருக்கிறது, அவர்களுக்கு வாக்கு நோக்கம் இருக்கிறது. சமூக செயற்பாட்டாளர்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. அப்படியான ஒரு அரசியல் சக்கரத்திலே அவர்கள் சிக்குவதில்லை. எனவே அவர்கள் கொடுக்கிற புள்ளி விவரங்களை வைத்து நாம் இதை சரியாக யூகிக்கலாம். நாம் சரியாக யூகிக்கும் போது இதனால் பயனடைய போகிற அல்லது பயனை இழக்கப் போகிறவர்களுக்கும் இது தெரியத்தானே செய்யும். இது போக 2.5% போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அல்லவா. அந்த அந்த ஜாதிகள் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 60-70 ஜாதிகள் வருவார்கள். அவர்களுக்கும் இதுல வந்து விருப்பம் இருக்காது. இந்த 7% வாங்குகிற அந்த டிநோட்டிஃபைடு இதுவே சில சில மேஜர் கம்யூனிட்டி இருக்கிறது. உதாரணமாக செப்பி நாட்டு மறவர்கள் இப்படி சில மேஜர் கம்யூனிட்டிஸ் இருக்கிறது. அவர்களுக்கும் இதுல வருத்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பிறர் இணைக்கப்பட்டதிலே எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை என்று சொல்கிறார்கள். உத்தரையர்கள் அந்த நண்பர்களிடம் நான் பேசினேன். உத்தரையர்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், டிஎன்சியில இருக்கிறார்கள், அதாவது பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப வந்து வலையர்கள், பீனவ முத்தரையர்கள் இவர்கள் வந்து டிநோட்டிஃபைடில் இருக்கிறாங்க. ஆமா, இப்ப எங்க பகுதியில எடுத்தீங்கன்னா சில தஞ்சாவூர் பகுதிகளில் சில பேர் டிஎன்சியில இருக்காங்க, ஆனால் அம்பலக்காரர்கள் டிஎன்சியில இருக்கிறாங்க. ஆனால் வந்து முத்திரையர்கள், குடியான முத்திரையர்கள் வந்து அவங்க மோஸ்ட் பேக்வர்டில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த குழப்பங்களுக்கான விடை என்பது உண்மையிலேயே வந்து ஜாதி பட்டியல் தயார் செய்வதுதான். அதுதான் முதல் கட்ட பணி. அதை செய்வதற்கு தான் ஆணையம் வைத்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் நோக்கத்துக்காக வெறுமனே வாக்கரசியலுக்காக இப்படி செய்யும் போது தேவையற்ற ஜாதி மோதல்கள் வந்து உருவாகும். தேர்தலுக்கு பிறகு அது நீடிக்கும். என்னை போன்றவர்களின் கவலை வந்து அதுதான். கிராமங்கள் அமைதியாக இருக்கின்றன, அனைவரும் அவரவர் பணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகமும் அதற்கு என்று கட்டுப்பாடுகளை விதித்து அந்த அந்த சமூகத்தின் பண்பாட்டு உரிமைகளை அவர்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். சமூகங்களுக்கிடையே வந்து வெறுமனே தேர்தலுக்காக வாக்குக்காக மோதலை உருவாக்க கூடாது என்பதுதான் எனது ஆணித்தரமான கருத்து. கண்டிப்பா இந்த சூழல், இந்த தொகுதி ஒதுக்கீடு, இதற்கு பின்னால் உள்ள சமூக பிரச்சனை குறித்துலாம் ரொம்ப விரிவாகவே நீங்க பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி.